சபரீச சேவா சங்கா 8வது தர்மசாஸ்தா மகோற்சவ விழாவை முன்னிட்டு ஐயப்ப சுவாமிக்கு புஷ்பாஞ்சலி கனகாபிஷேகமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை கவுண்டம்பாளையம் ஸ்ரீ சபரீச சேவா சங்கத்தின் 8வது ஆண்டு தர்மசாஸ்தா மகோற்சவ விழா கவுண்டம்பாளையம் பிஎம்என் திருமண மண்டபத்தில் துவங்கியது. கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி குறைவான பக்தர்களுடன் விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் யாகசாலையில் சாஸ்தா மூல மந்திர திராகமும் மகாருத்திர ஜபம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து பூர்ணஹிதி மகா தீபாதரணி நடந்தது. பின்னர் ஐயப்ப சுவாமிக்கு லட்சார்ச்சனையும் அஷ்டாபிஷேகமும் செய்யப்பட்டு கலச அபிஷேகம் மகா பூர்ணஹிதி மகா தீப ஆராதனை செய்யப்பட்டது. விழாவை முன்னிட்டு கோவை விட்டல் சத்யநாராயண பாகவதர் தலைமையில் ஏக்நாத் பஜன் மண்டலி நடைபெற்றது. பின்னர் ஐயப்ப சுவாமிக்கு புஷ்பாஞ்சலி கனகாபிஷேகம் செய்து மகா தீப ஆராதனையோடு விழா நிறைவு பெற்றது. கொரோனா விதிமுறைகளால் பக்தர்கள் வீட்டில் இருந்தபடியே பூஜையில் கலந்து கொள்ளும்படி சமூக வலைதளங்களில் நேரலை ஒளிபரப்பு செய்யப்பட்டது.